நீர்ச்சத்து நிறைந்த புடலங்காய யாரெல்லாம் சாப்பிடணும், இத எப்படி வாங்கணும் அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். புடலங்காய இலசா இருக்கும் போதே வாங்கி பயன்படுத்தணும். ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப கசப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம செரிமானம் ஆவறதுலயும் சிரமம் ஏற்படும். புடலங்காய கறியா சமைச்சு சாப்பிடுறப்ப அதோட விதைகளை நீக்கிட்டு பயன்படுத்தணும். முத்துன புடலங்காயும் அதன் விதைகளும் வயிற்று போக்க உண்டாகும். சில பேருக்கு விட்டு விட்டு காய்ச்சல் வரும். இவங்க அடிக்கடி புடலங்காய இலசா வாங்கி கொட்டையை நீக்கிட்டு கறியா சமைச்சு சாப்பிட்டா காய்ச்சல் விட்டு போயிடும். மலேரியா காய்ச்சல் கூட சரியாயிடும். புடலங்காய் இதயத்துக்கு பலன் தரக்கூடியது. அதிக உடல் இழப்பு, மன உளைச்சல், இதனால இதய துடிப்பும் பெருமூச்சும் ஏற்பட்டு இதயம் ரொம்ப பலவீனமாயிடும். அதே மாதிரி இதயம் பலவீனமானவங்க புடலங்காய அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம காலையில எழுந்த உடனே புடலை கொடியோட இளம் இலைகளா பார்த்து பறிச்சு சுத்தம் செஞ்சு அதோட சாரை பிழிஞ்சு ஒரு வேளைக்கு 2 தேக்கர் 2 வீதம் காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தாலே போதும், இதய துடிப்பு சரியாயிடும். ரத்த அழுத்தத்தையும் இது கட்டுக்குள்ள வச்சுக்கும். இதய நோயாளிகள் 48 நாள் தொடர்ந்து புடலங்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இதய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே தலையில வழுக்க ஏற்பட்டுடும். இப்படிப்பட்டவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் புடலங்காய் செடியோட இளம் இலைகளை சேகரிச்சு சாறு விழிஞ்சு குடிச்சிட்டு வந்தாலே இந்த வழுக்க மறைய ஆரம்பிக்கும். புழு வெட்டால ஏற்பட்ட திட்டுத்திட்டான வழுக்கையும் சரியாயிடும். நாளடைவில் தலைமுடியும் வேகமா வளர ஆரம்பிக்கும். பொடுகு தொல்லை இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த புடலங்காய் சாரை எடுத்து தலைமுடியோட வேர்க்கால்கள நல்லா தேய்ச்சி கொஞ்ச நேரம் மசாஜ் செய்யணும். அப்புறம் 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு மென்மையான ஷாம்பு போட்டு தலையை அலசினா போதும். பொடுகு பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். சக்கரை நோயாளிகள் புடலங்காய் ஜூஸ் அப்பப்ப குடிக்கிறது ரொம்ப அவங்களுக்கு நல்லது. மஞ்சள் காமாலையால அவஸ்தப்படுறவங்க இந்த புடலங்காய் சாரை குடிச்சிட்டு வந்தாலே போதும், சீக்கிரமா குணமாயிடலாம். மலச்சிக்கல் பாத்தீங்கன்னா உடம்புல போதிய நீர்ச்சத்து இல்லாததாலதான் வரும். புடலங்காயில அதிக அளவுல நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்கு. அதனால காலையில வெறும் வயித்துல புடலங்காய் சாறு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். புடலங்காயில கலோரிகள் குறைவு, கொழுப்பு சத்தும் கிடையாது. அதனால உடல் எடையை கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க புடலங்காயை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். இந்த புடலங்காய் பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள நச்சுக்கள், கழிவுகள் இதை எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு உதவுது. புடலங்காயில அதிக அளவுல கால்சியம் இருக்கிறதுனால இது பற்களையும் எலும்புகளையும் ரொம்ப வலிமையா வச்சிருக்க உதவுது. அதனால அடிக்கடி புடலங்காய உணவுல சேர்த்துக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.